வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்துட்டு பழைய ப்ளவுஸ் மாதிரி எப்படி நம்ம பழைய ப்ளவுஸில் இருக்க மாதிரி புது ப்ளவுஸ்க்கு நம்ம தைக்கலான்றது தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ளவுஸ் ஒரு தடவை தான் போட்டாங்க, அயன் பாக்ஸு வச்சு இந்த ஒரு மாதிரி ஆயிடுச்சு ப்ளவுஸு. இதை யூஸ் பண்ண முடியாது, அது இந்த பக்கம் சோத்து கை பக்கம் வரனால எதுவுமே பண்ண முடியாது. அதனால் இந்த ப்ளவுஸில் இருக்க அந்த பார்டர்லாம் எடுத்துட்டு நம்ம இதில் வச்சு எப்படி நீட்டாக டிச் பண்ணணும், அதாவது வந்து சேம் இதே ப்ளவுஸ் மாதிரி எப்படி நம்ம கொண்டுட்டு வரதுன்றது தான் பார்க்க போகிறோம். அதில் இந்த செயின் ஸ்டோன் இருக்குது, அதெல்லாம் ஒரு தடவை தான் போட்டது, அதெல்லாம் வேஸ்ட்டாக தான் போயிடும். ஏன்னா அதெல்லாம் பிரித்து எடுத்துட்டு நம்ம அந்த கையையும் பிரிச்சுட்டு அது ஈஸியாகலாம். செயின் ஸ்டோன் வந்து நமக்கு தையல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக விழுகாது, கொஞ்சம் லூஸாக தான் விழுகும், அதனால் ஈஸியாக பிரித்து எடுத்துடலாம். அப்புறம் இந்த பார்டரை வந்து கையை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். ஈஸி தான், இது பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை, ஈஸியாகவே பிரிச்சிடலாம். ஏன்னா பாவம் உங்களுக்கு சாரிக்கு மேட்சாக இருந்தால் தானே நல்லாயிருக்கும். அதனால் இதுக்கு தனியாக வந்து வெறும் 70 பாயிண்ட் தான் ப்ளவுஸு, இது லாஸ்ட்டு பிட்டு கம்மியாக தான் இருந்தது. அதை வச்சு நம்ம இது சுற்றில் வந்து 11 இன்ச்சு, அந்தளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய ப்ளவுஸ் தான். நம்ம எப்படி அதை அட்ஜஸ்ட் பண்ணி ப்ளவுஸ் பத்தாததை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணி நம்ம தைக்கணுன்றது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக நம்ம லைனிங் வைக்கிறனால கரெக்டாக வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கலாம். இதே இது தையல் இந்த மாதிரிலாம் போட்டோம்னா துணி நிறையா தேவைப்படும். இதை ஒரு பத்தாத ப்ளவுஸ்னாலும் எப்படி நம்ம அழகாக தைக்கலான்றது தான் பார்க்க போகிறோம். இந்த செயின் ஸ்டோன் எல்லாம் பிரித்து எடுத்துட்டேன். இந்த சென்டர் மார்க் பண்ணிக்கலாம் ப்ளவுஸ்க்கு, அதாவது கரப்பக்கம் கிடையாது, அகலம் இருக்கு இல்லையா அந்த பக்கம். இப்போ அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். அளவு வெறும் 69 பாயிண்ட்டு தான் இருக்குது, 70 பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நம்ம வந்து பேக் சைடு கொஞ்சம் கிளாத் விட்டு அடித்து திருப்ப போகிறோம். சைடில் வந்து 1/4 இன்ச் கொஞ்சமாக விட்டுருக்கேன். கீழே வந்து அந்த கிளாத்தில் தான் நம்ம மடித்து தைக்க போகிறோம். கை வந்து லைனிங்காக மடித்து அந்த கரையை ஒட்டி வைக்கிறேன். ஏன்னா நம்ம பார்டர் தானே வைக்க போகிறோம், அதனால் இந்த பார்டர் வந்து லைட்டாக அப்படியே கீழே வந்து சுருக்கமாயிடுச்சு, தண்ணியில் போடவும் வந்து சுருக்கமாயிடுச்சு. அது வந்து அங்கனங்கன நம்ம கட் பண்ணி விட்டு இழுக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த பார்டர் வந்து நல்லா நார்மலாக லூஸ் கொடுத்துரும். இந்த பார்டர் ஒட்டவே கட் பண்ணிடலாம், ஏன்னா வந்து நம்ம லைட்டாக மடித்து விட்டால் போதும். இப்போ கீழேயும் மேலேயும் நம்ம நல்லா கட் பண்ணி விட்டு மடித்து தைச்சிடலாம். அதுக்கு முன்னாடி முன்னாடி பக்கம் வச்சிடலாம். இப்போ நான் வச்சுருக்க மாதிரி கரையோரத்தில் முன்னாடி பக்கத்தை வச்சுக்கோங்க இந்த பக்கம். இப்போ நெக்கு வந்து நம்ம அடித்து திருப்பிடலாம், ஒரு தையல் போட்டுட்டு இப்போ திருப்பிடுங்க. இப்போ இந்த மாதிரி வந்துடும், அங்கே அங்கே கட் பண்ணி விட்டு நம்ம திருப்பி அடிச்சிடலாம். திருப்பி அந்த எட்ஜ்லேயே நம்ம தையல் போடணும். இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான், கொஞ்சம் ஷார்ட்டாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்து நம்ம வந்து ரொம்ப டைம் எடுத்து சொல்லி கொடுத்தா கஷ்டமாக இருக்குன்றாங்க, விளம்பரம் நிறையா வருதுன்னா சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் கொஞ்சம் சுருக்கமாக ஃபாஸ்ட்டாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம லைனிங் கிளாத் எடுத்துட்டு ஒரு ஓரத்தில் மடித்து தைச்சிட்டு அதை அடிப்பக்கம் கொடுத்து நம்ம இதை ஒட்டு போட போகிறோம். ஏன்னா வந்து இது கொஞ்சம் பத்தாமல் வருதுன்னு நான் தான் சொன்னேன் இல்லையா, ஒட்டு போட போகிறோம். ஏன்னா இது வேறு மேட்ச்சு கிடைக்கல, நான் தான் போய் எடுத்துகிட்டு வந்தேன், கரெக்டான மேட்ச்சு வேறு கிடைக்கல. இது லாஸ்ட்டு பிட்டு இது தான் மேட்சாக இருந்துச்சு, அதனால வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ அழகாக மடித்து தைச்சிடலாம். மடித்து தைச்சிட்டு டாட் போட்டுடலாம், பாருங்கள் ஈஸியாக வேலை முடிஞ்சு. இப்போ டாட் போட்டுருங்க. இந்த மாதிரி ஒட்டு போட்டு நம்ம தைக்கிறனால வந்து இடுப்போட அந்த கீழே இருக்க சுற்றில் வந்து சீக்கிரம் வந்து உங்களுக்கு மடங்காது, சுருக்கமாகாது. அதுக்கப்புறம் இந்த கையோட எஜ்ஜு இருக்குது பார்த்திங்களா, அந்த கரையோட எஜ்ஜு, அதை ஒட்டி தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டுட்டு ஒரு தையல் போட்டுட்டு தான் அடுத்து நீங்கள் பார்டர் வைக்கணும். பார்டரை கொஞ்சமாக மடித்து அந்த கீழே கரை இருக்குது பார்த்திங்களா, அதையுமே நான் மடித்து தான் வைக்கிறேன். நம்ம கட் பண்ணி விட்டோம்ல, அந்த பார்டர் நீங்கள் தைக்கிறோட எச்சும் அந்த ப்ளவுஸு கையோட எச்சும் ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம இது தனியாக கொடுத்து தைச்சோன்றதே கண்டே பிடிக்க முடியாது, ஏன்னா சாரியிலேருந்து வர ப்ளவுஸ் மாதிரி தான் இருக்கும். அதனால் அந்த எஜ்ஜில் போடுங்க கரெக்டாக, அப்போ தான் வந்து நமக்கு தையல் போட்டதே தெரியாது. இப்போ இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். போட்டு எடுத்துட்டு
அந்த கைக்கு வச்சுருந்த அந்த ஸ்டோனை மட்டும் இந்த மாதிரி மடிச்சுட்டு இதை கையும் சென்டராக மடிச்சுட்டு வச்சு நம்ம தைச்சிடலாம். தைக்கிறப்ப வந்து ஸ்டார்டிங்கில் நல்லா தூக்கி விட்டு டைட்டாக தைச்சி விட்ருங்க. வெறும் ப்ளவுஸில் மட்டும் கூட நம்ம தைக்கிற அந்த நூல் வந்து பிரிஞ்சு வராத மாதிரி இருக்கிற மாதிரி நல்லா டைட்டாக தைச்சிட்டு நீங்கள் பொறுமையாக அந்த எஜ்ஜிலேயே வச்சு தைச்சிட்டு வாங்க. கீழே தைச்சிட்டு வரும்போது இங்கே இந்த கார்னர்லேயும் நல்லா அந்த துணியில் மட்டும் கூட நல்லா தூக்கி விட்டு டைட்டாக தைச்சி விட்ருங்க. இப்போ தைச்சி விட்டு நூல் எல்லாம் கரெக்டாக கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம ரெண்டு கைக்கும் முடிச்சாச்சு. அழகாக பாருங்கள், இது வந்து சாரியில் வந்து வந்த பாதான் இருக்குது. பார்டரு தனியாக வந்து வச்சு தைச்ச மாதிரி இல்லை. இப்போ கை சுற்றளவு என்ன அளவோ உங்களுக்கு அந்தளவு மூணு தையல் போட்டுருங்க. மூணு தையல் போட்டுட்டு பரட்டை பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ அடுத்து வந்து முன்னாடி டாட் மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து டேப்பு வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண மாட்டேன். டேப் யூஸ் பண்ணாமல் தான் மார்க் பண்ணுவேன். நானும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், ஒரு நாலஞ்சு ப்ளவுஸ் வந்து டேப் யூஸ் பண்ணாமல் பழகுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டான முறையில் வரும். நம்மளாம் மதிப்பாக வச்சு மார்க் பண்ணிக்கிறது தான். அதுக்கப்புறம் அளந்து பார்த்தீங்கன்னா எங்கன்னா கொஞ்சம் கூட குறைய வருதுன்றதை சரி பண்ணிக்கோங்க. எல்லா நேரமும் டேப் எடுத்துக்கிட்டே இருந்தால் அது சில நேரம் டேப்பு வெளியில் கிடைக்கும், சில எங்கிட்டாச்சும் கிடைக்கும். அது தேர டைமில் நம்ம டாட் போட்டே முடிச்சிடலாம். அதனால் டாட் பிடிக்காமல் அதாவது டாட் போடுறப்ப வந்து நீங்களாக யூஸ் மார்க் பண்ணி தைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ரெண்டுக்கும் டாட் போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா இப்படி வந்து கப் சைஸ் வந்து கரெக்டாக அந்த மூணும் நல்ல பாயிண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும் நமக்கு. இப்போ டாட் போட்டாச்சு. அடுத்து வந்து பட்டியிடலாம். பட்டி வந்து மேல்த்து மட்டும்தான் நான் ப்ளவுஸ் ஒரு கிளாத்து கொடுத்துருக்கேன். கீழே வந்து வேறு கிளாத்து கொடுத்துருக்கேன். லைனிங் கிளாத் ஒன்று, வேறு கிளாத் ஒன்று கொடுத்துருக்கேன். இப்போ முன்னாடி பக்கத்தை போட்டு கொஞ்சம் வந்து மேலே விட்டுட்டு எந்தளவு வருதுன்னு மார்க் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு தைச்சிடலாம். கால் இன்ச்சு தள்ளி வச்சு தைங்க. கால் இன்ச்சு மட்டும் தள்ளி வச்சு தைங்க. எல்லாத்துக்கும் இந்த பட்டி அடிக்கிறதா ஏற்ற இறக்கமாக வருதுன்னு நிறையா தடவை கமெண்ட் பண்ணுறீங்க. ஆனால் அந்த ஏற்ற இறக்கம் வராமல் இருக்கிறதுக்கு வந்துட்டு நீங்கள் பட்டியும் அந்த முன்னாடி பிடிக்கிற டாட்டும் ஒரே அளவாக நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு ஏற்ற இறக்கம் வராது. ஏதாச்சும் ஒன்று கூட குறையாக நீங்கள் தைச்சிங்கன்னா தான் வந்து அந்த மாதிரி வரும். அதனால் வந்து இந்த மாதிரி பட்டி அடிக்கிறதுக்கு முன்னாடி வச்சு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பட்டன் பீஸ் வைங்க. இப்போ பட்டன் பீஸு முன்னாடி கொக்கி மாட்டுறதுக்கு தைச்சிடலாம். அடுத்து வந்து வி அடிக்கலாம். இது மாதிரி தைக்கிறப்ப வந்து நம்ம வெறும் அரை மணி நேரத்துலேயே நம்ம ப்ளவுஸ் தைச்சி முடிச்சிடலாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக. இதுவே நான் வெறும் அரை மணி நேரம் தான் ஆச்சு. இப்போ வி அடிச்சிடலாம். வி அடிக்கும்போது என்னென்னா ஒரு தையலோட நிப்பாட்டாதீங்க. நல்லா தூக்கி விட்டு தூக்கி விட்டு நல்லா நாலஞ்சு தடவை தைச்சிங்கன்னா தான் அது வந்து பிரியாமல் இருக்கும். இல்லைன்னா வந்து நம்ம குனிஞ்சு நிமிடும் போது வேலை செய்யும் போது சீக்கிரமாக பிரிஞ்சிடும். இப்போ இந்த மாதிரி டாட் வந்து ரெண்டு சமமாக இருக்கணும். அடுத்தது அது வந்து சரியாக இருக்கணும். இந்த மாதிரி எல்லாமே சரியாக இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு கழுத்து வந்து ஏற்ற இறக்கமாக இருக்கும். ஒரு நூலளவு வேணால் வித்தியாசம் வரும். இப்போ சைடு வந்து ஜாயின் பண்ணியாச்சு. கையை ஜாயின் பண்ணிவிட்டு இந்த கையோட அடிப்பகுதியும் அவங்களோட அடிப்பகுதியும் சமமாக இருக்கணும். சமமாக வச்சுட்டு இப்படி கொஞ்சம் முன்னாடி தைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை மடக்கி விடுங்க அந்த ரெண்டு பக்கமும். கீழையும் மேலேயும் நல்லா மடக்கி விட்ருங்க. இந்த மாதிரி நம்ம ரவுண்டாக அப்படியே தைச்சிட்டு வரலாம். எல்லோரும் வந்து ரவுண்டு தையல் போடுவாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் ரவுண்டு தையல் தான் ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா நேரத்தை சூடுறது வந்து நமக்கு கை வந்து பத்தலைன்னா கையை மட்டும் பிரித்தா இடுப்பும் சேர்ந்து பிரியும். அதே மாதிரி இடுப்பு மட்டும் பத்தலை அப்படின்னு பிரிச்சிங்கன்னா எல்லாம் சேர்ந்து பிரியும். ஆனால் இது ஒன்று தான், நமக்கு எது தேவையோ அதை மட்டும் பிரிச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்து கை ஜாயின் பண்ணிவிட்டு முன்னாடி வந்து அந்த ஷோல்டர்லேருந்து கொஞ்சம் மேலே ஏற்றியே வச்சுக்கோங்க கிராஸ் பீஸு. ஏன்னா நம்ம மடித்து தைக்கணும். இப்போ அங்கங்கே கட் பண்ணி விட்டு இப்போ வந்து அந்த ஷோல்டர்லேருந்து மடித்து தைங்க. இந்த மாதிரி மடித்து தைச்சிட்டு நம்ம திருப்பி வந்து அந்த எஜ்ஜிலேயே நம்ம தையல் போட்டுக்கலாம். அப்படியே திருப்பிடுங்க ஷோல்டர் ஒட்டி. திருப்பிட்டு எஜ்ஜிலே தையல் போட்டுடலாம்.
போட்டுட்டு இப்படி ரெண்டு ஷோல்டரும் சரியாக இருக்கா, கை ரெண்டும் சரியாக இருக்கா உயரம், அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் எங்கள் நேச்சு கூட குறையாக இருந்துச்சுன்னா மறுபடியும் ஒரு ரவுண்டு வந்து தையல் போடுங்க. இப்போ நம்ம ஷோல்டர்லேருந்து நம்ம இந்த ஸ்டோனை வச்சுக்கலாம். இந்த ஸ்டார் நெக்கு நம்ம வந்து அதுக்கு எப்படி பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக சீக்கிரம் முடிகிற மாதிரி தான் சொல்லி தந்திருக்கேன். இதில் ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், ஆனால் வந்து புரிகிற மாதிரி தான் சொல்லித்தரேன், பார்த்து கற்றுக்குங்க. இதெல்லாம் வந்து சும்மா சாதாரணம்தான். அந்தந்த கார்னர்கிட்ட கட் பண்ணி ஜாயின் பண்ணணும். அந்த கட் பண்ணும்போது நீங்கள் நல்லா அந்த இடத்துல டைட்டாக வந்து தச்சு விட்ருங்க. தச்சு விட்டிங்கன்னா தான் வந்து நம்ம டைட்டாக போட்டாலும் பிரியாமல் இருக்கும். அந்தந்த கார்னர்கிட்ட வந்து கட் பண்ணிவிட்டு அதிலிருந்து அப்படியே மேலே வச்சுட்டு வரணும். இப்போ அப்படியே தச்சுட்டு வரலாம். முன்னாடி வரைக்கும் எக்ஸ்ட்ரா நூல் எங்கேனாச்சும் இருந்துச்சுன்னா பிரித்து கட் பண்ணி விட்ருங்க. இது நடுவுலேயே தையல் போட்டலாம். இதுக்கு நண்டுக்கெல்லாம் மாற்ற தேவையில்லை, நம்ம வந்து இப்படியே தையல் போடும்போதே உங்களுக்கு நல்லா அழகாக உட்காரும். இப்போ முன்னாடி வரைக்கும் நம்ம தைச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான நம்ம இது சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. பழைய ப்ளவுஸ் வச்சு எப்படி நம்ம புது ப்ளவுஸ் தைக்கலாம் அதில் இருக்க மாதிரி அப்படின்னு, அதில் பார்க்கல தெரிஞ்சு நம்ம மாற்றி ஸ்டார் நெக் வச்சுருக்கோம், அவ்வளோதான் வித்தியாசம். சேம் அதே மாதிரியே நம்ம தைச்சிட்டோம். இது வந்து போட்டாலுமே கண்டே பிடிக்க முடியாது, இது வந்து தனியாக எடுத்த ப்ளவுஸ்னு தெரியாது. ஏன்னா நம்ம பார்டர் வச்சுருக்கனால கண்டிப்பாக தெரியாது, ஓரளவுக்கு வந்து மேட்சாக தான் இருக்கும். இந்த சும்மா வந்து சாரீ கீழே ஒயிட்டாக தெரியுதுன்றதுக்காக கீழே சாரீ போட்டிருக்கேன், ஆனால் இந்த சாரீக்குமே மேட்சாக தான் இருக்குது இந்த ப்ளவுஸு. இது பேக் சைடு அங்கே எவ்வளோ அழகாக இருக்குன்னு, சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப நீட்டாக சூப்பராக இருக்குது. மடித்து போட்டால் இப்படி தான் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். இது எப்படி இருக்குன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.